10th standard chapter 3 ல algebra ல example 3.38 பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கூட்டமான அன்னப்பறவை இருக்கு. எவ்வளவு அன்னப்பறவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா x2 அன்னப்பறவை இருக்குன்றாங்க. அதுல clouds gathered அதுல வந்து என்ன பண்ணுது 10x members என்ன பண்றாங்கன்னா ஏரியை விட்டு ஏரிக்கு போயிடுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஏரிக்கு போயிடுறாங்க. அண்ட் 1/8 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கார்டனுக்கு போயிட்டா மீதி ரிமைனிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3 pairs இருக்குன்றாங்க. பேர்ஸ் மீன்ஸ் டூ தான் பேர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 3 pairs சொல்லுவாங்க. 3 × 2 = 6 இருக்கும் இல்லையா. பிளேட் அபவுட் இந்த வாட்டர் அது மீதி 3 pairs வந்து தண்ணியில் தான் விளையாடிட்டு இருக்கு. அப்போ ஹவு மெனி ஸ்வான்ஸ் வேர் தேர் இன் டோட்டல். அப்போ டோட்டலாக வந்து எத்தனை அன்னப்பறவை இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது டோட்டலாக அந்த கூட்டத்தில் இருந்தது. அதில் -10x வென்ட் லேக் ஏரிக்கு போனது அந்த கூட்டத்திலேருந்து ஏரிக்கு போயிட்டது எத்தனை பார்த்தீங்கன்னா 10x போயிட்டது. மீதி 1/8x² வந்து என்னது ரிமைனிங் பார்ட்லேருந்து கார்டனுக்கு போயிடுச்சு. அப்போது 3 pairs தான் இப்போது இருக்குது தண்ணியில். அப்போது இது வச்சு தான் பண்ணுறோம் டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமா. அப்போ -10x - 1/8 x² = 6 வந்துருக்குமா. அப்போது இதுக்கு டினாமினேட்டர் எவ்வளோ இருக்குது 8. அப்போது 8x² வந்துருக்குமா. -10x - 1/8 x² வந்துருக்குமா. = 6. அப்போ 8x² 7x² இருக்கும். -80x / 8 வந்துருக்கும். அந்த டிவைட்ல இருந்து என்னாகும் மல்டிப்ளை ஆகுமா. அப்போ 6 8 தான் 48 வந்துருக்குமா. இப்போ +48 ஆகும் -48 ஆகும். அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது. அப்போ a = 7, b = -80, அண்ட் c = -48 சொல்லும். x = -b + or - √b² - 4ac/2a என்ற ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. இது ஒரு என்னது இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லையா. ஸோ அப்போ 80 + or - √bயோட வேல்யூ எவ்வளோ 80. அப்போ 80² எவ்வளோ வந்துருக்கும் 6400 வந்துருக்குமா. -4 × a வேல்யூ 7 × c வேல்யூ -48. அப்போ ÷2 × a வேல்யூ 7 2 7 = 14 வந்துருச்சா. அப்போ 80 + or - √6400 இங்கே -, இருக்கும். 4 7 = 28. 28 × 48 தான் எவ்வளோ வந்துருக்குன்னா 1344/14. தட் இஸ் ஈக்வல்ஸ் டு 80 + or - இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வந்துருக்கும் 7744 கிடச்சிக்கும் / 14. அப்போது 7744 ரூட் எடுத்துனா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 88 வந்துருக்குமா. அப்போ 80 + or - 88/14. அப்போது இப்போ என்ன பண்ணனா 80 + 88 ஒரு டேர்ம் ஆகும், 80 - 88 ஒரு டேர்ம் ஆகும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. அப்போது 168/14 சொல்ல கேன்சல் பண்ணனா வந்துருக்கும் 12 வந்துருக்குமா. அடுத்த வேல்யூ -80/14 வந்துருக்கும். நெகட்டிவ் வேல்யூ நாட் கன்சிடர். அப்போ x = எவ்வளோ 12. நமக்கு குவெஸ்டன் என்ன சொல்கிறாங்க கண்டெய்ன்டு எவ்வளோ அன்னப்பறவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா x² சொல்கிறதுனால அப்போ 12² அப்போ 12² என்ன சொல்லும் 144. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வானில் சாரி அந்த கூட்டத்தில் 144 ஸ்வான்ஸு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்.